பேஸ்மெண்ட்டுங்க இப்போ ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க. அது மூணு எடுத்தா 500 ருபீஸ் தான், நாலு எடுத்தீங்கன்னா 100 ருபீஸ், மூணு நைட் எடுத்தா 600 ருபீஸ். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நல்லா இருக்கீங்களா? நீங்க படத்துல ஹீரோவா? நம்ம அப்படியே நல்லா இருக்கீங்களாம்மா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆமா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆரம்பிக்கலாங்களா? வாங்க. விவசாயி எனும் நான் இந்த படம் நான் பார்த்துட்டேன். இப்படி ஒரு டைட்டில் வச்சதுக்கு முதல்ல நம்ம தயாரிப்பாளர் பச்சைமுத்து சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா துப்பாக்கி கலாச்சாரம்தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஓ சொல்றியா மாமா, ஓ ஓ சொல்றியா மாமான்னு இப்படி அறிவும் அறிவுமாக தான் வராங்க. இப்போது நான் நேற்று கூட ஒரு படத்துக்கு போனேன். அந்த படத்துக்கு வந்து என் ஃபேமிலிலாம் கூட கூட்டின்னு போக முடியல. ஒன்று துப்பாக்கி எடுத்து ஃபயர் அடிக்கிறது தான் இருக்குது, இல்லைனாக்கா ஓ சொல்றியா மாமா, ஓ ஓ சொல்றியா மாமான்னு தான் இருக்குது. இந்த விவசாயி எனும் நான் இப்படி ஒரு சிறப்பான படத்தை கொடுத்ததற்கு தயாரிப்பாளர் பச்சைமுத்து சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அவரோட பையனை கதாநாயகனாக நடிச்சிருக்காரு, மிஸ்டர் பூவரசன் அவர்கள். அவர் நான் சும்மா பெருமைக்காக சொல்ல பிரதர், நான் பெருமைக்காக சொல்ல, நான் ஓப்பனாக சொல்கிறேன். எப்படி செல்லமே படத்தில் நம்ம விசால் சாரை பார்க்கும்போது எப்படி முதல் படத்தில் ஆக்ஷனும் இருக்கும், லவ்வும் இருக்கும், காமெடியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் வசனங்கள்லாம் அந்த படத்தில் இருந்துச்சு. அதற்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நான் டைலாக் டெலிவரிலாம் பார்த்தேன். மண்ணை திருடினவன் மாமனாக இருந்தாலும் சரி, மன்னனாக இருந்தாலும் சரி, மன்னிக்கவே மாட்டான் இந்த பூவரசன் அப்படின்னு ஒரு வசனம் பேசியிருப்பார். உண்மையிலே ரொம்ப அதுனா சொல்லுவாங்க, ஆப்தாப்தமாவா அப்படி பேசியிருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வில்லனோட பையனாக புகழேந்தி நடிச்சிருக்காரு, அப்படியே சும்மா ரத்தம் சொட்ட சொட்ட எப்படி நம்ம விஜய் சேதுபதியும் நம்ம விஜய் சாரும் அப்படி ஆன்னு இப்படி பார்க்குற மாதிரி உண்மையிலே நல்ல, நீங்கள் தானே அது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்படி ஒரு சிறப்பான படம் கொடுத்த இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் விவசாயம் அப்படின்னு பற்றி சொல்லும்போது நேற்று ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. என் வீடு பக்கத்திலே ஒருத்தர் வந்து காய்கறி கடை தான் வச்சுருக்காரு. அவரோட பொண்ணை வந்து விவசாயிக்கு நான் கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லைங்க என் பொண்ணை வந்து நல்லா படிக்க வச்சுருக்கேன், ஒரு கவர்மெண்ட்டு உத்தியோகம் பார்க்குறவருக்கோ இல்லை ஒரு கார் கம்பெனியில் வேலை பார்க்குறவருக்கோ இல்லை ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவருக்கு தான் நான் கொடுப்பேன். என் பொண்ணை வந்து ஒரு கிராமத்தில் உள்ளவங்களுக்கு கட்டி கொடுத்தா, அவரே கிராமத்தால் தான், மதுரையிலேருந்து வந்தவர் தான். அவர் சொல்கிறார், கிராமத்துலேருந்து வந்தவங்களை நான் கட்டி கொடுக்க மாட்டேன், அங்கே போனால் சாணி எல்லாம் விட்டுருவாங்க, வயலுக்கு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உண்மையிலேயே நான் வந்து இது ஏதோ இதாக சொல்லணும் அப்படின்னு சொல்ல, என் தாயின் மீது ஆணையாக என் வீடு பக்கத்தில் உள்ளவர், அவர் பேர் அரகேசன். அந்த அரகேசன் வந்து காய்கறி கடை தான் வச்சுருக்காரு. அவர் சொன்ன வார்த்தை இது. அப்போது வந்து நான் திருப்பி கேட்டேன், இல்லை சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நீங்களே ஒரு காய்கறி கடை தான் வச்சுருக்கீங்க, இதே வந்து உழவர்கள் இதே மாதிரி நினச்சாங்கக்கா உங்களுக்கு எப்படி வியாபாரம் நடக்கும்? அது மட்டும் இல்லை, இப்போ கார் கம்பெனியில் வேலை செய்கிறாலும் அவங்களும் சாப்பாடு தானே சாப்பிடுவாங்க, அவங்க நட்டு போல்ட்டு அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க இல்லையா, உண்மையா இல்லையா? ஆ, அதே மாதிரி ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற அவங்க வந்து மவுசையும் அது உள்ள சிப்பையும் அடுத்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டு வேலை செய்கிறவங்க அவங்க வந்து 55 வயசுலேயே 60 வயசுலேயே ரிட்டையர் ஆகிடுவாங்க. ஆனால் கோப்பா மௌன விவசாயிக்கு வந்து எப்போவுமே ரிட்டையர்மெண்ட்டே இல்லை, அதுதான் உண்மை. அதனால் இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம வந்து இன்னமும் வரவேற்கணும். இதற்காக உடனே வந்து நீங்கள் சொல்லிடாதீங்க, உடனே துப்பாக்கி கலாச்சாரம் என்ன கார்த்தியே அதுதான் எடுத்துன்னு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒன்று விக்ரம் படம் இதெல்லாம் பற்றி இவர் வந்து ஏதோ குறை சொல்லிட்டாரு அப்படின்னு. எப்போவுமே தமிழ் சினிமாவுக்காக குரல் கொடுப்போம் தான் இந்த கூல் சுரேஷ். அதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அதற்கு காரணம் இந்த படம் பார்க்கும்போது, இப்போ நம்ம செந்தூர பாண்டி படமெல்லாம் பார்க்குறப்போ நம்ம கேப்டன் சார் அப்புறம் விஜய் சார்லாம் அதில் எப்படி ஒரு கிராமத்து கலவையாக இருக்குமோ அந்த மாதிரி இதில் கிராமத்து கலவை கலந்துருக்குது. இதில் வந்து நம்ம பருத்தி வீரன் சரவன் சார்லாம் நடிச்சிருக்காரு, அவரும் வந்து அநேகமாக சேலத்துக்காரர் தான் நினைக்கிறேன். அவரும் அந்த மண்மனம் மாறாமல் இந்த படத்தில் வசனங்கள்லாம் பேசியிருக்காரு, அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. அவரை
சரணம் சாரை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு குல் சுரேஷ் அவ்வளோ பெரிய போட்டக்கர் இல்லை. இருந்தாலும் அவரோட வசனங்கள்லாம் ரொம்ப ஒரு என்ன கூப்ஸ் பம்ஸா அந்த மாதிரி சொல்கிற வசனங்கள்லாம் இருக்குது. என்னோடய மண்ணை தொட்டவனா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி வசனங்கள்லாம் பேசியிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் இதில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சாங்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு வந்து பூவரசனுக்கு இது வந்து ஒரு புது படம் மாதிரியே தெரியல, ஏதோ 10 படம் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மாதிரி இருக்குது. அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், ஹீரோயினுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிடுங்கம்மா. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தினத்தை போற்றுவோம். நன்றி நன்றி நன்றி. என்னது? ஆமாம், காணவில்லை எப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நீங்க வரலன்னு சொல்லுங்க இல்லையா. இப்ப கூட போன வாரம் ஜெய் படத்துக்கு வந்திருந்தேன். இந்த படத்திற்கு கண்டிப்பாக வருவேன், இந்த படத்தோட டைட்டிலுக்காகவே வருவேன். ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக இந்த படத்தை பத்தி தியேட்டர் முன்னாடி நின்று குரல் கொடுப்பேன். என் வீட்டுக்கு மேலே வந்து ஜன்னலுக்கெல்லாம் வந்து கண்ணாடியில் தான் இருக்கு. அது கல் அடிச்சு கண்ணாடி உடையணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை கூல் சுரேஷ் செய்வோம். அது மட்டும் இல்லை, இப்போ நிறையா பேருக்கு வந்து நான் நடிகர் அப்படின்றத தெரிஞ்சிருக்கோம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் அப்படின்னு ஒரு மன்றத்தின் மூலமாக என்னால் முடிஞ்ச சேவைகள் செய்துட்டு வரேன்ற எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக அந்த உயரமாக இருக்கிற கார்த்திக்கு தெரியும். உண்மையா கார்த்தி? ஆமான்னு சத்தமாக சொல்லுப்பா. ஆ, இப்போ கொரோனா நேரத்தில் நான் எவ்வளோ உதவிகள் செஞ்சேன்றது தெரியும். இப்போ கூட நாளை மறுநாள் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு உதவிக்காக தான் போகிறோம். என்னன்னாக்கா யுவர் பேக்கர்ஸ் அப்படின்ற ஒரு டீம் மூலமாக பாண்டிச்சேரி போய் பாண்டிச்சேரியில் உள்ள கடலில் ஒரு 75 ஆர்டிஸ்ட் சினிமா நடிகர்கள்லாம் சேர்ந்து கடலுக்குள்ளே உள்ள அந்த பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து வெளியில் எடுக்க போகிறோம். இப்படி ஒரு கின்னஸ் ரெக்கார்ட்லாம் கூட பண்ண இருக்கிறோம். அதனால் எப்போவுமே சமூக சேவையில் தான் இருக்கிறவர் கூல் சுரேஷ். அரசியலில் வந்தால் தான் அப்படின்றது இல்லை. நன்றிவா நன்றிவா நன்றிவா. ஏன்னாக்கா என்னுடைய ரசிகர்கள் அப்புறம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அடடா இவர் வந்து மறந்துட்டார் போல, சொல்லலை போகிற அப்படின்னு. என்றைக்குமே மறக்க மாட்டான் இந்த கூல் சுரேஷ். ஏன்னா என்னுடைய வளர்ப்பு அப்படி, நான் டிஆர் அவர்களின் வளர்ப்பு, எஸ்டிஆர் அவர்களின் உடன் பிறப்பு, இதற்கு யாரும் தெரிவிக்க முடியாது மறுப்பு. கை தட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு. வெந்து தணிந்தது காடு, தம்பி பூவரசனுக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, ஹீரோயினுக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, தம்பி புகழேந்திக்கும் வணக்கத்தை போடு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து தியேட்டரில் வரும்போது கோப்பமான கூல் சுரேஷ் அங்கே இருப்பான், உங்களோட ஆதரவோடு இருப்பான். ஏன்னா சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன், எல்லா படத்துக்குமே நான் சப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக தியேட்டர் வாசலில் நீங்கள் வந்து என்னை அங்கே சந்திக்கலாம். நன்றி நன்றி நன்றி. இந்த இந்த மாலை போடுவதற்கான காரணமே, இப்போ நிறையா பேர் வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப்பில் வந்து டிபியில் அது இதெல்லாம் வச்சு அதெல்லாம் நிறையா பேர் சும்மா நம்மளும் வைப்போம் ஏதோ லைக் வரும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு வருத்தமான செயல் தான் அது. ஏன்னா அது என்ன சொல்லுவாங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்வாங்க இல்லையா. எதையுமே செயலில் காட்டணும், சும்மா நம்ம வாட்ஸ்அப்பில் டிபியில் வச்சு அது வந்து ஏதோ நம்மளும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு காட்டுறது பெருசில்லை, செயலில் இறங்குங்க. இந்த மாலைக்கான காரணமே இவர் வந்து இந்த மாதிரி ஒரு விவசாயம் சம்பந்தமாக விவசாயி எனும் நான் அப்படின்ற ஒரு குரல் கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த குரலுக்காகவே தமிழ்நாட்டின் விவசாயிகள் சார்பாக இந்த மாலையை அணிவிக்கப்படுகிறது. இது வந்து கூல் சுரேஷ் ரசிகர்கள் சார்பாக மலர் மாலை தூவப்படுகிறது. போட்டாச்சா? இங்க யார் மேல? அதுல வரலையா? ஓகே ஓகே. என்னது?
அப்பா ஒழுங்கா சொல்லுங்கப்பா. அப்படியா? வெந்து தணிந்தது காடு, விவசாயி எனும் நானுக்கு வணக்கத்தை போடு. ஓகே சூப்பர் சார், வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். அப்படியே முத்துக்காலை, விவசாயி என்னும் நான் தலைப்பே சும்மா ஜிவ்னு தூக்குது. ஏன்னா நானும் ஒரு விவசாயியாக இருந்து வந்ததுனால அந்த டைட்டிலுக்கே ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துடைய இயக்குனர் மின்னல் முருகன் மாஸ்டர். ஏன்னா நானும் ஒரு ஃபைட்டருங்கிறதுனால முருகானந்த மாஸ்டர், நானும் ஒரு ஃபைட்டருங்கிறதுனால அது ஒரு சந்தோஷம். அதை தாண்டி தயாரிப்பாளர், உண்மையிலேயே நான் நடிக்கும் போது பக்கத்துலேயே இருந்து பார்த்தார், ஒருவேளை கொடுக்குற சம்பளத்துக்கு கரெக்டாக நடிக்கிறாரா இல்லையா, இல்லை வந்து பாதியை ரிட்டர்ன் வாங்கிடலாமா என்ன ஏதுன்னு பார்த்தாரு. பட் அதுக்கப்புறம் டப்பிங்கில் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டு எக்ஸ்ட்ராவே வந்து சம்பளம் கொடுத்தாரு. அந்த வகையில் தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். தம்பி பூவரசன் கதாநாயகனாக நடிக்கிறாரு. பட் எங்கள் காமெடிக்குள்ளே அவர் கதைக்குள்ளே வராரு, அவர் கதைக்குள்ளே நாங்கள் காமெடிக்குள்ளே வரோம். இந்த ரெண்டுமே கொஞ்சம் அட்டாச்சாக இருக்குது. நான் ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தில் ஒரு பூம்பு மாட்டுக்காரனா, இயக்குனரும் சரி தயாரிப்பாளரும் சரி ஒரு நல்ல வேஷம் கொடுத்து நல்ல வேலை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பட்ஜெட் படங்களை நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்கணும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் மிக்க நன்றி. ஆமாம் ஆமாம், இப்போ இவர் பக்கத்தில் சார் இருக்கிறதுனால பூவோடு சேர்ந்து நார் மணக்குங்கிற மாதிரி இவர் இருக்கிறதுனால விவசாயம் நிறையா வரும், அதில் நானும் தெரியுவேன் நினைக்கிறேன். பட் அந்த வகையில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏவா இப்படி சொன்னவொன்னா கை தட்டணும்பா. நீங்கள் சொன்னால் கை தட்டுவாங்க, நான் சொன்னால் கை தட்டுவாங்களா? இல்லை இல்லை, எனக்கு தான் கை தட்டல், எனக்கு தான். அவ்வளோதான், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து விவசாயி எனும் நான் ஒரு படம். இந்த டைரக்டர் வந்து கதை சொன்னோன்ன, இது என்னடா விஜயகாந்த் நடிக்க வேண்டிய கதை எனக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் அண்ணன் நடிக்க வேண்டிய கதையை சொல்கிறீங்களா படம்? இல்லைங்க, அது மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லி தயாரிப்பாளர் சொன்னார். தயாரிப்பாளர் என்னென்னா, அவர் கட்சியை சேர்ந்த விஜயகாந்த் சார் கட்சியை சேர்ந்த சேலம் மாவட்டத்தில் ஆத்தூருடைய நகர செயலாளர், தேமுதி ஒன்றிய செயலாளர். அதனால் அவருக்கும் ஆசை இப்படி இப்படி ஒரு படம் பண்ணணும்னு. அதுக்கு சரியான ஆளாக என்னை செலக்ட் பண்ணாங்க. அது நான் அவங்க என்ன நினச்சாங்களோ அதை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அது மாதிரி தான் இருக்கும், அப்படி தான் ஃபைட்லாம் வச்சுருக்காங்க. படமும் ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இந்த சந்திப்பு நல்லா வந்திருக்கு. இதில் பாட்டு கூட நல்லா நாராயண் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃபைட் வந்து அவர் டைரக்டரே ஃபைட்டு, முருகனே ஃபைட்டு, மின்னல் முருகன் அவர் பேர். அதெல்லாம் அப்புறம் மேக நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு, எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. தேங்க்யூ. அந்த ஒரு வசனம், இது மண்ணுக்காக உயிரையும் கொடுப்பான், மண்ணுக்காக உயிரையும் எடுப்பான். தேங்க்யூ, அது நீ தான் சொல்லணும். வெந்து தணிந்தது காடு, சரவணன் சாருக்கு வணக்கத்தை போடு. தேங்க்யூ சுரேஷ், தேங்க்யூ சுரேஷ். பாப்பா இங்க பாரு, நீ கேட்ட விவசாயி முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம். தேங்க்யூப்பா, லைட் போச்சு. தேங்க்யூ.